வெல்கம் டு ஒரு சேனல். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 14ஆம் தேதி நடத்தப்பட இருக்குது. ஸோ மெயினாக 11th ஸ்டாண்டர்டுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட இருக்குது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு, 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் கொடுப்பாங்க இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் இல்லாத பாடத்துக்கு எல்லாமே. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் மார்க் தொடர்பாக 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அகமதிப்பெண் மதிப்பீடு இன்டர்னல் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு, மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. +1 அகமதிப்பெண் மார்ச் 1ஆம் தேதிக்குள் பதிவேற்ற உத்தரவு, +1 மாணவர்களுடைய அகமதிப்பீடு மதிப்பெண் விவரங்களை மார்ச் 1ஆம் தேதிக்குள் பள்ளிகள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அரசு தேர்வுகள் துறை இயக்கம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +1 பொதுத் தேர்வு மார்ச் மாதம் நடைபெற உள்ளது. ஸோ 14ஆம் தேதி தமிழ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுடைய அகமதிப்பெண் மதிப்பீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதுக்கான இறுதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான அந்த செய்முறை தேர்வுகள் மார்ச் 1 வாரத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் +1 மாணவர்களுக்கு அகமதிப்பீடு மதிப்பெண் வழங்குவதற்கான வழிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த செய்முறை தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அகமதிப்பீடு பதிவு செய்வதற்கான வெற்று மதிப்பெண் பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா www.dgt1tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். தொடர்ந்து செய்முறை தேர்வு, வருகை பதிவு, இணை செயல்பாடுகள் தொடர்பான அகமதிப்பீடு மதிப்பெண்களை மார்ச் 1ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அந்த இன்டர்னல் மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தியரிக்கு அந்த 10 மார்க், இன்டர்னலை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ப்ரூவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் ரூட் எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.